அவங்களுடைய மார்க்க உயர்வுக்காக நாம பிரார்த்தனை புரிந்திருக்கிறோம். துணியாவுக்காக வேண்டி பிரார்த்தனை, யாரா என்னுடைய பையன் டென்த்ல பாஸ் ஆகணும், 400க்கு மேல வாங்கணும், மெடிக்கல் சீட்ல கிடைக்கணும், நீட்ல பாஸ் ஆகணும் என்றெல்லாம் இதையெல்லாம் பற்றி கவலைப்பட்டமே, அதுக்கெல்லாம் துவா செஞ்சமே, என்னுடைய பிள்ளையை கொள்கை உள்ளவனாக தொழுகை உள்ளவனாக நீ ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் துனியா சம்பந்தப்பட்ட காசு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆண்கள் செய்கின்ற பிரார்த்தனையா, யா அல்லா நீண்ட நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒரு சொந்த வீட கொடு, காரை கொடு, பங்களாவை கொடு. நான் கேட்பதை குற்றமாக சொல்லவில்லை, அதை அல்லாஹ்விடத்தில் நம்ம தான் கேட்கணும். அதையெல்லாம் கேட்டவர்கள் கொள்கை உறுதியை நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக கேட்பதுண்டா? பெண்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கிறது? யாரில் நீண்ட நாட்களாக கழுத்து சும்மவே இருக்கிறது, ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியவில்லை, பார்க்கிறவளோ டைப்பா பார்க்கிறாள், எனக்கு நகை ரட்டுகளை வாங்கி கொடுப்பதற்கு நீ ஒரு ஏற்பாடு செய் என்று பிரார்த்தனை செய்யலாம், நான் தவறு சொல்லவில்லை. இதையெல்லாம் செய்தவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக அவங்களுடைய மார்க்க உறுதிக்காக பிரார்த்தனை செய்வது உண்டா? செய்வதில்லை. இவ்வாறு செஞ்சாங்கன்னா குடும்பத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்டிருந்தார்கள். இன்னொரு பிரார்த்தனை செஞ்சாங்க, என்னையும் எனது சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு நீ தடுத்து விடு என்று சொன்னார்கள். நம்மளை எத்தனை பேருக்கு செஞ்சிருக்கிறோம், நமக்காக செய்திருப்போம், அதனால் நான் ஏகத்துவத்தில் நான் வாழ வேண்டும், அல்லது நம்ம பிள்ளைக்காக கூட செஞ்சிருப்போம், நம்முடைய சந்ததிகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு நம் மூலமாக தலைக்கு போகின்ற அந்த வருங்கால எதிர்கால பிறப்புகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்ததுண்டா? இப்ராஹிம் நபி செய்தார்கள், எனது வம்சத்தில் பிறக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் அவன் படைத்த இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும், சிலைகளை வழிபடக்கூடாது, இறைவா எனது குடும்பத்தை நீ அப்படி ஆக்கு என்று தனக்கல்ல தன் பிள்ளைக்கல்ல தன் வம்சத்திற்கே சேர்த்து பிரார்த்தனை புரிந்தார்களே, இதுதானங்க உண்மையான அக்கறை. அப்ப இந்த அக்கறையை நாம் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில பார்க்கிறோமே, உண்மையிலேயே குடும்பத்தின் மீது அவர்கள் அக்கறை கொண்டிருந்தார்கள். தன்னுடைய தந்தையிட்ட போய் பேசினார்கள், அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வதுக்குருபில் கிதாப், நபியை இந்த வேதத்தில் நீங்கள் நினைவு கூறுங்கள், இப்ராஹிம் நபியை நினைவு கூறுங்கள், இன்னஹுக்கான சித்திக்கன் நபியா, அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். இது காலலி அபிஹி, அவன் தன் தந்தை அவர் தன் தந்தை இடத்துல சொன்னார், யா அபதி லிம தஅபுது மாலா யஸ்மஉ மாலா யுஸிரு வலா யுக்னி அன்க ஷய்யா, என் தந்தையே உங்களுக்கு எந்த பயனும் தராத, உங்களை கண்கொண்டு காணாத, காது கொண்டு உங்கள் பேச்சை கேட்காத இவற்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மாலம் யாதிக்க ஃபத்தபிஅனி அஹ்திக்க ஸிராத்தன் ஸவியா, என் தந்தையே உங்களுக்கு இல்லாத அறிவை ஞானத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான், எனவே என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை நேரான வழியிலே நடத்துகிறேன். யா அபதி லா தாபுதி ஷைத்தான், என் தந்தையே நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், இன்ன ஷைத்தான கானலி ரஹ்மானி அசியா, ஷைத்தான் இறைவனுக்கு வெளிப்படையான எதிரியாக இருக்கிறான். என் தந்தையே யா அபதி இன்னி அகாபு ஐ யமஸ்ஸக அதாபு மின ரஹ்மான், இப்போ தக்குணனி ஷைத்தானி வழியா, அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை வந்தடைந்து விடும் எனவும், ஷைத்தானுடைய கூட்டாளியாக நீங்கள் மாறி போய் விடுவீர்கள் எனவும் நான் பயப்படுகிறேன், எனவே இவற்றை தூக்கி எறிந்துவிட்டு என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை சரியான வழியிலே நடத்துகிறேன் என்று தந்தையை அழைத்தார். தந்தை சொன்னார், யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே, என்னுடைய கடவுள்களை நீ அலட்சியப்படுத்துகிறாயா, கேவலப்படுத்துகிறாயா, இல்லம் தந்தகி அருஜு மன்னக்க வகுஜூர்ணி மலியா, நீ என்னை விட்டு விலகி சென்று விடு, இல்லையேல் கல்லால் எரிந்து உன்னை நான் கொலை செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான தந்தையாக இருந்தாலும் கூட அவரை பார்க்க விஷயங்களை கொண்டு எப்படி அழகிய முறையில் அவர்கள் அழைத்தார்கள், ஆக குடும்பத்தை எப்படி ஒரு ஏகத்துவ அடிப்படையிலே கட்டமைக்க வேண்டும், அவங்க உருவாக்கிய குடும்பம் எப்படி இருந்தது, உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கவில்லையா, அவர்கள் மனைவியை எப்படி உருவாக்கி வைத்திருந்தார்கள். நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த சம்பவம், மக்காவளை கொண்டே குடியமர்த்துகிறார்கள், ஒண்ணுமே கிடையாது, இவர்கள் ஒரு பெண்ணாக வேறு இருக்கிறார்கள், சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை, அது வாழுவதற்கு வகையற்ற ஒரு இடமாக இருக்கிறது. அங்கு குடியமர்த்தி விட்டு திரும்புறாங்க,
அப்போது மனைவி கேட்டாங்க, என்ன இப்ராஹிமே இங்கே விட்டு போறீங்களே, பதில் சொல்லவில்லை. அப்போது மனைவியாக கேட்டார்கள், அல்லாஹ் உள்ளதி அமரக்கவி ஆதா, இப்படி செய்யுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை போட்டானா? ஆம் என்று மட்டும் வார்த்தையை தான் சொன்னாங்க. அப்போது மனைவி சொன்னார்கள், இதன் லா இறைய உணா, அப்படி என்றால் நீங்கள் போய் வாருங்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். உலகத்தில் வேற எந்த கணவனாவது மனைவியை கொண்டு போய் விட்டுட்டு திரும்பிட முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க மனைவியும் அதுக்கு ஒத்துழைத்தார்கள். ஏனென்றால் இவங்களுடைய உருவாக்கம் அப்படி இருந்தது. மகனை அறுக்க போகிறார்கள், இங்கு ரெண்டு தியாகம் இருக்குதுங்க. மகனை அறுக்க போனது இப்ராஹிம் நபியுடைய தியாகம், அறுப்பதற்கு தலையை கொடுத்தது இஸ்மாயில் நபியினுடைய தியாகம். அதுக்கு உருவாக்குனாங்களே பிள்ளைய, உயிரை கேட்டாலும் மார்க்கத்திற்காக இறைவன் கேட்டால் நீ உன் உயிரை கொடுக்க வேண்டும் என்று இஸ்மாயில் நபி அதுக்கு அடிபணிந்து வருகிறார்கள் என்றால் அது அவங்க தியாகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகனாக, ஒரு ஏகத்துவ மகனாக இப்ராஹிம் நபி உருவாக்குனாங்களே, அது இப்ராஹிம் நபி செய்த ஒரு உழைப்பு இல்லையா? குடும்பத்தை அவங்க எப்படி உருவாக்குனாங்க என்பதற்கு ஒரு ஆதாரம் அது இல்லையா? இன்னைக்கு செய்துவிட முடியுமா? ஒரு பையனை கூப்பிட்டு உன்னை கனவு கண்டேன் அறுப்பது போன்று என்று சொன்னால் என்ன சொல்லுவான்? இல்லங்கம்மா பேசுவாங்க, ஏ நீங்க என்னைக்கு கனவு கண்டிக்கிட்டா? நான் சனிக்கிழமை கனவு கண்டேன். நான் வெள்ளிக்கிழமையே கனவு கண்டுட்டேன். என்ன கனவு? நாளைக்கு அவர் கனவு கண்டுவாரு, கனவு கண்டுட்டு உன்னை அறுக்க போறேன்னு வருவாரு, நீ கத்திய வாங்கி எனக்கு பதிலாக உங்களை கொடுக்கு குர்பானை கொடுக்குறேன்னு அறுத்து விட்டுரு, கூட குறைய பேசுவார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் இஸ்மாயில் நபி அவர்கள் அதற்கு தயார் என்று சொன்னார்களே. இப்படி இங்க ரெண்டு தியாகத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி அவங்க அப்படி செஞ்சிருந்தாங்க. அவங்க கேட்ட பிரார்த்தனைகளிலேயே இந்த உலகத்தில் பல படிப்பினைகளை நம்ம பெற முடியும். அவங்களுக்கு குழந்தை கிடையாது, நீண்ட நெடுங்காலமாய் பிள்ளை இல்லாமல் வாடினார்கள். அப்போது அவங்க அல்லாவிடத்தில் குழந்தை கேட்ட அந்த வார்த்தையிலே கூட ஒரு புரட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கலாம், ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் பிள்ளையை தாண்டி கேட்பாங்க, யாரெல்லாம் எனக்கு பிள்ளையை தான், அவ்வளோதான் வார்த்தை இருக்கும். அல்லது அழகை கேட்பார்கள், யாரெல்லாம் நல்ல சிறந்த அழகான பிள்ளையை கொடு, மூக்கு இருக்க வேண்டும், புளி இருக்க வேண்டும், தலையில் சுழி இருக்க வேண்டும், அதெல்லாம் கோரிக்கை வைப்பார்கள். ஆனால் எதை பற்றி கேட்க மாட்டாங்க, கொள்கையை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள், ரப்பி ஹபிலி மின சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிகான குழந்தையை கொடு. எத்தனை பேர் நம்மளே கேட்டோம், நல்லபடியா பிறக்கணும், நார்மல் டெலிவரி பிறக்கணும், பூனா குருடு இல்லாம தெளிவாக பிறக்க வேண்டும் என்று துவா செஞ்சிருப்போம். கொள்கை பிடிப்பு உள்ள, கொள்கை உள்ள, மார்க்கப்பற்றுள்ள, தீனுடைய அடிப்படையில வளரக்கூடிய ஒரு குழந்தையை தா என்று நம்மளே எத்தனை பேர் கேட்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்மையான அந்த அக்கறை இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தை கட்டமைக்க வேண்டுமா? நாம் எங்கும் செல்ல தேவையில்லை, இப்ராஹிம் நபியிடத்தில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அதே போன்று ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுவதிலே அவர்களுக்கு இருந்த அந்த உறுதியை பார்க்கிறோம், அது ஒரு படிப்பினை இருக்கிறது. சத்தியத்தை சொல்லுவதில் இப்படி யாரும் சொல்ல முடியாதுங்க. அவர்கள் கேட்ட கேள்வி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் வைத்த வினாக்கள் இன்னைக்கும் விடைகாலப்படாமல் இருக்கிறது. கியாமத்து வரை விடை கிடைக்கப் போவது கிடையாது. பல முறைகள்ல, அதாவது ஃபீல்டு என்று சொன்னால் அப்படி ஃபீல்டில் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஏகத்துவ பிரச்சாரகராக இப்ராஹிம் நபி அவர்கள் விளங்கினார்கள். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம், குரான் சிலையை உடைச்சதுலாம் நீங்க கேள்விப்பட்டிருங்க. இன்னொரு சம்பவம் வருகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க, நிறைய சிலைகள்லாம் இருக்கிறது, சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறாங்க, அந்த சிலைகளுக்கு வாயில வச்சு ஊட்டி விடுறாங்க, அது சாப்பிடுமா? அது பாட்டு நிக்குது. அலா தாக்குலூன் பேசுறாங்க அந்த சிலைகள்கிட்ட, மக்கள்லாம் நிக்கிறாங்க, அலா தாக்குலூன், நீங்க சாப்பிட மாட்டீர்களா? அது பேசாம நிக்குது. மாலக்கும் லா தந்திக்கூன், உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? அப்போதும் சும்மா இருக்குது. தருபம்பில் எமீன், பலார் பலார்னு அறையிறாங்க, கண் அடிக்கிறாங்க, போர் கொடுத்த திங்க மாட்டேங்கிற, பேச்சு கொடுத்தா ஏன் பேச மாட்டேங்கிற என்று சத்தம் போடும்போது அருகிலே இருந்த மக்கள் சொன்னார்கள், ஏப்பா இப்ராஹிம் அதை பேசாதது உனக்கு தெரியாதா? ஆனால் அதை தான் நானும் சொல்றேன் அப்படின்னாங்க. அப்போ ஒரு சத்தியத்தை போதிப்பதில் இது பேசாது என்று நம்ம பிரச்சாரம் பண்ணியிருப்போம், அது பேசாது என்பதை அவன் எந்த மக்கள் அதை வணங்குகிறார்களோ அவனுடைய வாயிலே சொல்ல வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பாணியை, அதாவது அச்சம் என்று சொன்னால் அஞ்சுவது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், இறைவனை தவிர வேறு எதற்கும் அஞ்சுவது இப்ராஹிம் நபியுடைய பாட்டையிலேயே கிடையாது.
நெருப்புக்கு முன்னாடி இருந்தார்கள், பயந்தார்களா? அல்லாவை மட்டுமே அஞ்சி இருப்பார்கள். அப்ப ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதில் அவங்கள்ட்ட ஒரு முன்மாதிரியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான முன்மாதிரி என்ன என்று சொன்னால், அல்லாவின் புறத்தில் இருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டால், ஒரு வகி வந்தது என்று சொன்னால், அதிலே எந்த லாபநஷ்ட கணக்கு பார்க்க மாட்டார்கள். இன்னைக்கு உள்ள முஸ்லிம்கள் வழிகட்டு போனதற்கு முக்கியமான காரணம் என்ன? அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லி இருந்தாலும் கூட அவன் கணக்கு பார்க்கிறான், இதை செஞ்சா நம்ம தொழில் போயிடும், இது இந்த படி நடந்தோம்னா நமக்கு வருமானம் போயிடும், நிம்மதி இல்லாமல் போய்விடுமா, அதை விட்டு விடுவது. அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்திலேயே தனக்கு விருப்பமான சட்டத்தை எடுத்துக்கொண்டு தனக்கு விருப்பம் இல்லாதே விட்டு விடுவது, பாதி வகையை பின்பற்றுவது, பாதி வகையை பின்பற்றாமல் விடுவது. இவர்களுக்கு இப்ராஹிம் நபி இடத்திலே உண்மையாக இருக்கிறது. இப்ராஹிம் நபி விரும்பிய விரும்பாமலோ அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி வந்தால் அதை கட்டுப்படுவதே அவர் வேலையாக இருக்கும். இது கால லகூ ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படு என்ற ரப்பு சொன்னால், கால அஸ்லம் திரு ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரிச்சகனாகிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டேன் என்று அவர் சொல்லிவிடுவார். அப்படிப்பட்ட எந்த கட்டளை வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கட்டளையாக இருந்தாலும், அது தனக்கு எப்படின்னு பார்க்க மாட்டாங்க. மகனா இருக்க சொன்னாங்க, ஏல என்ன இப்படி கேட்கிறாய், வேற ஏதாவது கேளுவேன், ஒரு 100 நோம்பு வைக்கட்டுமா, ஒரு 10 இலைக்கு சோறு போடட்டுமா என்று மாத்தி கேட்டார்களா? மகனை அருண்டா அறுக்க போகிறார்கள், மனைவியை கொண்டே காட்டில விடுனா விட்டுட்டு வர்றாங்க. அது தன்னை பாதிக்குமா இல்லையா என்பதை பார்ப்பதே இல்லை. அல்லாவிடமிருந்து சட்டம் வந்தால் நடைமுறைப்படுத்தி விட்டு தான் அடுத்த பேச்சு. இப்படி நம்ம இருக்கிறோமா? ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடிய நம்ம இடத்துல கூட எவ்வளவு சர்க்கிள்களை பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்திற்கு அவங்க முன்மாறி இருக்கிறது. இப்ராஹிம் நபியை பத்தி இந்த ஒரு நாள்ல சின்ன ஒரு குறுகிய நேரத்தில் பேசி முடிக்க முடியாது. இன்னும் ஏராளமான படிப்பினைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது. ஆக இந்த தினம் என்பது அவங்களுடைய தியாகத்தை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட கட்டளை வந்தாலும், இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி அதை செய்தார்களோ, எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் கொள்கை என்கின்ற ஆயுதம் கொண்டு அதை முறியடித்தார்களோ, அப்படிப்பட்ட கொள்கை கோமான்களாக நாம் வர வேண்டும் என்பதை நினைத்து பார்ப்பதற்குத்தான் இந்த பெருநாளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே அந்த விஷயங்களை நினைவில் கொண்டு, அந்த இப்ராஹிம் நபி இடத்தில் நமக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறது. கொள்கை உறுதிக்காக, மார்க்கப்பற்றுக்காக, இஸ்திகாமத்துக்காக, தவக்களுக்காக, அல்லாவையே சார்ந்திருப்பதற்காக இப்படி ஏராளமான படிப்பினைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது. அதை அறிந்து நாம் பெருநாளை கொண்டாடுவது என்று சொன்னால், ஆடை எடுத்து சாப்பிடுவது, புத்த ஆடை அணிவது, தொழுதுட்டு போவது மட்டுமல்ல, அதிலே பெற வேண்டிய நிறைய படிப்பினைகள் இருக்குது, பாடம் இருக்கிறது. அதை படித்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று கூறுவதோடு, நம்முடைய இந்தியாவில் கேரளாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் காரணமாக இந்த பெருநாள் தினத்தில் கூட பல மக்கள் அங்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். வீடு இழந்து, கடை இழந்து, பால வழி இல்லாத ஒரு நிலைக்கு அதிகமான மக்கள் கேம்பில் தங்கி கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு அவர்கள் வந்து காலம் கழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்மால் ஆன அவர்களுக்கு, நம்மால் முடிந்தவரை அவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும். ஏன்னா அவங்க நம்ம மக்கள், நம்முடைய ஒரு அங்கமாக இருக்கிறார்கள், நம்ம ஆதமுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிவதோடு அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். வல்ல இறைவன் அவர்களுடைய அந்த கஷ்டங்களை போக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை உண்டாக்கி தர வேண்டும் என்றும் நாம் அனைவருக்கும் பிரார்த்தனை செய்வதோடு, இந்த இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அவங்க எப்படி இந்த சமுதாயத்தை, குடும்பத்தை உருவாக்கினார்களோ, அப்படி நாமும் உருவாக வேண்டும், நம்முடைய குடும்பத்தையும் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வல்ல இறைவன் அதற்கு உதவி செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இதை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.